அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன? டெல்லி போயிட்டு வந்துட்டார், அவருடைய பதவியை பறிக்கலை அப்படின்னாலும் பவரை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காரு, 15 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நினச்ச மாதிரியே கூட்டம் நடத்த போகிறாரு, ஆனால் பாத யாத்திரையை மட்டும் தேதியை தள்ளி வச்சிருக்காரு. மிஷன் 2026 அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அவர் வச்சிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பிளான் என்ன? மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அண்ணாமலை பயணிக்கக்கூடிய ஒரு நெடுந்தொலைவு பிளானை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். கடிகார முள்ளோட தத்துவம் என்ன தெரியுமா? பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகளை தொடர்ந்து 20,000 புத்தகம் அண்ணாமலை படித்தாரான்னு தெரியாது. ஆனால் அவர் படித்த புத்தகங்களில் ரொம்ப முக்கியமானது பேராசிரியர் அன்பழகன் எழுதிய வார்த்தைகளை அவர் கூர்ந்து கவனிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். கடிகாரை முல்லை போன்றது ஆட்சி அப்படின்னு அவர் உதிர்த்த வார்த்தைகளை தான் இன்றைக்கி அண்ணாமலை செயல்படுத்திக்கிட்டு இருக்கார். திமுக என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சதோ அதை அண்ணாமலை இங்கே செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுதான் மத்தியிலையும் மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் டெல்லி விசிட் அப்படிங்கிறது தான் என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது. சரி, கடிகார முள் தத்துவம் அப்படின்னா என்ன? ரெண்டு முள், ஒன்று வேகமாக சுத்தும் நிமிட முள், இன்னொன்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு சின்ன ஆக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன ஆக்ஷன் மட்டும்தான் ஒன்றிய அரசு அப்படிங்கிறது எடுக்கும். ஆனால் அந்த அசைவை ஏற்படுத்துறதுக்கு அந்த பெரிய முள் இருக்கே அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுத்தணும். 60 நிமிடங்கள் வந்து சுத்தினா மட்டும்தான் அந்த ஒரு நிமிடத்து ஒரு மணி நேரத்துக்கான அந்த முள்ளை வந்து நகர்த்த முடியும். அப்போது பெரிய முள் தான் இங்கே மாநில அரசு, சின்ன முள் தான் மத்திய அரசு. மத்திய அரசை, அதாவது மேலே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடியவங்களை ஒரே ஒரு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு நகர்வு நகர்த்துறதுக்கு இங்கே 60 நிமிஷம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதைத்தான் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் இங்கே என்னுடைய புரிதல். ஏன் அப்படின்னா, அண்ணாமலையினுடைய தொடர்ச்சியாக அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டு நிலத்துக்கு எது செட் ஆகுமோ, மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அப்போ மாநில சுயாட்சிக்கு இங்கே என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் அவர் மிஷன் 2026 அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு பயணப்படுறார். அவன் அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட பிளானும் இதுதான் அப்படிங்கிறது தான் டெல்லி போயிட்டு வந்த அவர்கிட்ட இருந்து அவருடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து அண்ணாமலை மிஷன் 2026 அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய விடயங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமானது அண்ணாமலை போட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்விட். 2 நாள் கழிச்சு நான் பேட்டி கொடுக்குறேங்கண்ணா அப்படின்னு டெல்லி போயிட்டு வந்து அண்ணாமலை உதிர்த்த வார்த்தைகள் தான் தமிழ்நாட்டில் இறங்கின உடனே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அதற்கு பிறகு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் செக்கப் முடியுது, சிடி ஸ்கேன் எடுக்கப்படுது. அவருக்கு மூச்சுக்குழாய் அலர்ஜி அப்படிங்கிறது தான் டாக்டர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்லேருந்து புரிஞ்சிக்க முடியுது. நுரையீரலில் ஒரு சின்ன தொற்று அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு 15 நாள் பெட் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அதற்கு பிறகு பாத யாத்திரையும் 15 நாட்கள் ஒத்தி வைக்கப்படுகிறது. எதையுமே ரத்து பண்ணலை, எல்லாம் தள்ளி வைக்கப்படுது. இன்றைக்கி இல்லை அப்படின்னா இன்னும் 1 வாரம் கழிச்சு, இன்னும் 10 நாள் கழிச்சு அப்படிங்கிற கான்செப்ட் தான் கொண்டு வரப்படுதே தவிர திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு இங்கே யாருக்கும் தடை கிடையாது. பட் அதை கொஞ்சம் தாமதப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறது தான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அண்ணாமலையினுடைய திட்டம் தான் என்ன அப்படிங்கிறத தான் டெல்லியில் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அதில் அவர் சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாத்தையுமே இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்களுடைய ஸ்கீமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதோட வேலை தான் போஸ்ட்மேனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய வேலை. அதை இங்கே சொல்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது லோக்கல் பாலிடிக்ஸ்னால் என்னால் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்குங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அது மட்டும் கிடையாது, அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு வர்றதில் ADMKவும் தான் உள்ளே வர்றாங்க. 2019 அதிமுகங்கிற கட்சி ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. ஈரோடு இடைத்தேர்தலில் தனியாக தான் நின்றாங்க. என்னத்தை சாதிச்சாங்க அதிமுக அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. அதிமுக வாஷ் அவுட் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியை ஏன் பிடிச்சி தொங்கணும் அப்படிங்கிறதும் அண்ணாமலை வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஜெயிக்காத எடப்பாடியை விட்டுவிட்டு ஜெயிக்கக்கூடிய ஓட்டு இருக்கக்கூடிய
ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் இழுங்கன்னு சொன்னதற்கு பிறகுதான் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் கூப்பிட்டாங்க. பட் அந்த பிளானும் தள்ளி போயிருக்குங்கிற விஷயமும் சொல்கிறாங்க. இது எல்லாமே தாமதமாயிருக்கே தவிர இதை எதையுமே வந்து ரத்து செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் டெல்லியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது சிலிண்டர் அப்படின்னு உஜ்வாலா அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டத்தின் மூலிமா மொத்தம் 300 ரூபா குறைச்சிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த திட்டத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை 2022 போட்ட திட்டம்தான். வீடுகள் தோறும் போய் பாஜகக்காரங்க தங்கக்கூடிய வேலை அப்படின்னு இது ஒரு புறம் கிண்டல் செய்யப்பட்டாலும் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேஸே அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வீடுகள் தோறும் போய் தங்குறாங்க அப்படின்னா பாஜக தலைவர்கள் ஒவ்வொரு வீடுகள் தோறும் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாஜகவினுடைய உறுப்பினர்களுடைய வீடுகளில் போய் தங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பேஸான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே தலைமைக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். அப்போது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது தெரிய வருங்கிறது தான் அண்ணாமலை வகுத்த திட்டம். அது ஏதோ சில காரணங்கள்னால தள்ளி போச்சு. மறுபடியும் அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போகிறார் அண்ணாமலை. இல்லம் தேடி கல்வி திட்டம்ங்கிறது எப்படி டிஎம்கே வந்து செயல்படுத்தி காமிச்சிச்சோ அதே மாதிரி செயல்படுத்த முடியாதுன்னு அண்ணாமலையால் சொல்லப்பட்ட இல்லம் தோறும் போய் தங்கி அங்கே போய் பாஜகவினுடைய கொள்கைகளை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த அடுத்து இந்த பாத யாத்திரைக்கு இடையிலேயே அவர் செய்ய போகிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. பாத யாத்திரை அப்படிங்கிற இந்த டார்கெட் அப்படிங்கிறது 110 நாள் பிளானு. இந்த 110 நாள் பிளானுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வருஷத்தில் பாதி நாள்னு வச்சுக்கோங்க. அந்த பாதி மாதம் 6 மாதம் பிளான் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து சென்னையில் முடிக்க போகிற அந்த பிளான் அப்படிங்கிறது 5 மாநில தேர்தலை ஒட்டி வரக்கூடிய மிகப்பெரிய ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை டெல்லியில் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இல்லைங்க, பாத யாத்திரை வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் தாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பியூஷ் கோயிலும் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க, நிர்மலா சீதாராமனும் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ஒரு பாத யாத்திரையை பற்றிய பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு டெல்லி வரைக்கும் வந்திருக்கு. அதே பாத யாத்திரையை பற்றிய பேச்சுக்களில் தான் அதீதமாக நான் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய நிலம் சார்ந்து அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பாஜக கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கும். இந்த பிரச்சனைகளை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய முள்ளாக இருக்கக்கூடிய கடிகாரத்தினுடைய பெரிய முள்ளாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி ஆட்சியில் திமுக இருக்குது பட் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன ஆக்ஷன் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதை செயல்படுத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய போஸ்ட்மேனாக அண்ணாமலையாகிய நான் இருப்பேன் பாத யாத்திரை மூலிமா அப்படிங்கிறது தான் அவர் அங்கே சொல்லிட்டு வந்திருக்கார். ரெண்டாவது, வீடுகள் கட்டி கொடுக்கறதுங்கிற பிளானு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் செய்கிறது, ஆனால் பாஜக அதை சிறப்பாக செய்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கழிப்பறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வீடுகள் சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சாங்க. தொழில் முனைவோர்கள் எல்லாத்துக்குமே இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலிமா கொண்டு வந்தாங்க. ஆனால் அது டிஎம்கே அப்படியே வந்து நெகட்டிவாக எஜுகேஷனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் மூலியமாகவும் சமூக ஆர்வலர்கள் மூலியமாகவும் விஸ்வகர்மா திட்டத்தை நெகட்டிவ் இமேஜாக தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தையும் தொழில் முனைவோருக்கான வேலைகளை எல்லாத்தையுமே பாஜக கொண்டு வந்தது, எதுக்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பாத யாத்திரையில் அடுத்து உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, உட்கட்சி பூசல் அப்படின்னு ஒன்று இருக்கே அதை எப்படி சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது தான் மாவட்ட செயலாளர் அதுக்கு முன்னாடியே கேசவ விநாயகமும் டைரெக்டாக உள்ளே என்ட்ராகி அவரும் மாவட்ட செயலாளர்கள் அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் வச்சு பேசினாங்க. கருணாகராஜனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால கேசவ விநாயகத்தினுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது அங்கே பெரிய லெவலெலாம் ஒன்றும் பேசுபொருளாக மாறலை. கேசவ விநாயகம் ஜஸ்ட்டு வந்து பேசிட்டு மட்டும் அன்றைக்கி வந்து கூட்டம் நடத்தணும் அதில் என்ன ரிப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தலைமைக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவரோட பிளானாக இருக்குது. அவரோட பிளான் என்னென்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா தமிழ்நாட்டில் உடஞ்சிடக்கூடாது, அதை ஆளுநர் மூலியமாக அவர் செயல்படுத்திக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிறார். அதனால தான் சிதம்பரத்தில் வந்து இந்த பூணல் போடக்கூடிய வேலைகள்லாம் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ இந்த பூணல் போடக்கூடிய வேலைகள், கோயில் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இது எல்லாத்தையுமே ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இருந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய
கேசவநாயகம் சார் அங்கே அந்த பக்கம் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அண்ணாமலையினுடைய வேலை அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டீஷியன் பார்ட்டிங்கிறது ஏடிஎம்கே கிடையாது பாஜக தான் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் அவர் நிறுவிட்டார். அடுத்த கட்டமாக டிஎம்கேக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் கொண்டு போய் அவர் உட்கார வைக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎம்கே எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் 1957 போட்டிட்டுது, 1967 அது சீட்டில் போய் உட்காந்துது. அது மாதிரியான வேலையை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஷார்ட் டேர்மாக வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் லாங் டேர்மாக 2026 அப்படிங்கிற அந்த கோலையும் வச்சு தான் அண்ணாமலை செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நிச்சயமாக நான் 2026 எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்லையாவது கொண்டு போய் பாஜகவை உட்கார வச்சிருவேன் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய சூளுரையாக பார்க்க முடிகிறது. இதற்கான வேலையை தான் அடுத்தடுத்து செஞ்சுருக்கார். அவர் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது அதிமுக கிடையாது. அதிமுகவை காலி பண்ணிட்டு திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் அண்ணாமலையினுடைய வேலையாக பார்க்க முடியுது. அந்த வகையில் எடப்பாடி வந்து வெற்றி தேடி தருவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்கிறத சொல்லிட்டாரு. அதிமுகவினுடைய விமர்சனங்களை இனிமேல் குறைப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இனிமேல் அதிமுகவை பற்றி விமர்சிக்க வேண்டிய தேவைகள் கிடையாது அண்ணாமலைக்கு. அந்த வகையில் அதிமுகவை புறந்தள்ளிட்டு இனிமேல் அவர் போட்டிருக்கக்கூடிய ட்விட்டரில் கூட தெரியும், தேசிய மருத்துவ ஆணையம் கொடுத்துருக்கக்கூடியது பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக எழுதி இருக்கக்கூடிய கடிதம், அதை பேஸ் பண்ணி அண்ணாமலையினுடைய ட்விட்டர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அண்ணாமலையினுடைய ட்விட்டர் அப்படிங்கிற மோதல் வந்து முதற்கட்டமாக எங்கிருந்து தொடங்கியிருக்கு, இப்போ டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிஎம்கேவுக்கு அகெயின்ஸ்டாக தொடங்கியிருக்கு. ஸோ இனிமேல் அவர் முழுக்க முழுக்க எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை எதிர்க்க போகிறார். எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை அதிமுகங்கிறதை இழந்துருச்சுங்கிறதையும் கூட்டணியை விட்டு அவங்கள தூக்கி போட்டதன் மூலிமா அண்ணாமலை புரிய வச்சுருக்கார். இது எல்லாமே மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிறது எல்லா மாநிலத்துக்குமான அரசாக இருக்குது. ஆனால் இங்கே மாநிலத்தில் ஒருத்தவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்டை மையமாக வச்சு மட்டும்தான் செய்ய முடியும். அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் மாநில சுயாட்சி கொள்கையை தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அண்ணாமலை. இதில் அவர் 50% கிராஸ் பண்ணிட்டதாக தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வெளியாகுமான்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அது கூடிய விரைவில் வெளியேறும். ஆனால் அண்ணாமலை திரட்டி இருக்கக்கூடிய தகவல்கள் ஏற்கனவே ஆளுநருடைய டேபிளில் இருக்குது. ஆளுநர் மூலியமாக ஆளக்கூடிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது எலெக்ஷன் டயத்தில் வெளியாகும். அதற்கு பிறகு இடியின் மூலியமாக எடப்பாடி பழனிசாமி உள்ளே போய் உட்கார போகிறாரு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இது எல்லாத்தையுமே எலெக்ஷனுக்கான நவம்பர் டிசம்பர் அந்த கடைசி 2 காலகட்டத்தில் தான் பாஜக அரசு செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்குங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ கூட்டணி கட்சி தலைவர்களோட தொடர்ந்து அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா அப்படின்னு கேட்டால் உயர்மட்ட குழுன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த குழு தான் கூட்டணி பற்றிய முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கும். அண்ணாமலையினுடைய பிளான் அப்படிங்கிறது பாத யாத்திரை, மாநில சுயாட்சி, அதற்கு பிறகு இல்லங்கள் தோறும் போய் தங்கி மக்களுடைய பிரச்சாரங்கள், பிரச்சார பீரங்கியாக பாஜகவோட பிரச்சார பீரங்கியாக செயல்படுறது அப்படிங்கிற அந்த 3 கான்செப்ட் தான் அடுத்து வச்சுட்டார். 2026 முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவோடு பயணிக்கக்கூடிய அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வித்தியாசமான திட்டங்கள்லாம் ஸ்மார்ட் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தார். இந்த ஸ்மார்ட் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஒன்றில் தான் இந்த வீடுகள் போகும் போய் தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது. இதுக்காக தென்னாப்பிரிக்கா வரைக்கும் ட்ராவல் பண்ணி அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே எங்கே நெல்சன் மண்டேலா என்ன கான்செப்டில் வந்து செஞ்சுருக்காரோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் மக்களை போய் வந்து சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவு ஏற்படுத்துறதுக்கு பிறகு தான் இந்த பாத யாத்திரைங்கிற கான்செப்டே அவரால் சொல்ல முடிஞ்சுது. இப்படி ரத யாத்திரைங்கிற ஒன்று விஷயத்தை வச்சு அத்வானி எப்படி இந்தியா முழுவதும் கால் ஊன்றினாரோ அதே மாதிரி பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலிமா ஆன்லைனில் 1 பேர் வந்து பிஜேபியினுடைய அந்த பாத யாத்திரைக்கு கலந்துக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போது இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ், இதுதான் வந்து அண்ணாமலைக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய டார்கெட்டாக பார்க்கப்படுது. 1 பேர் பாத யாத்திரையில் நாங்கள் கலந்துக்கிறதுக்கு முன் வர்றோம் அப்படின்னு அவர் பதிச்சிருக்கக்கூடிய பதிவுங்கிறது டெல்லியை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. நிர்மலா சீதாராமனோட அவர் வச்சுருக்கக்கூடிய மீட்டிங்கும் இதையே தான் சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய 3 பேர் வந்து ஒவ்வொரு சீட் கட்டு மாதிரி வந்து ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாத்தையும் கலட்டுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து டெல்லியிலேருந்து செஞ்சிருவாங்க. ஆனால் மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறதுல அண்ணாமலையை தவிர இன்றைக்கி பாஜகவில் விட்டால் ஆள் கிடையாது. வானதி சீனிவாசன் மாதிரியான ஆட்கள்லாம் அதுக்கு செட் ஆக மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பேசுகிறதே புரியாது.
அப்போ எளிய முடியல மக்களோட வந்து நான் ஆட்டுக்குட்டி தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் மக்களோட மனசில் போய் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடச்சிருக்கு. இது எல்லாமே தேர்தலுக்காக பேசக்கூடிய பேச்சு அல்ல. அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கிரவுண்டில் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. டெல்லி போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அண்ணாமலையை தூக்கிடுவாங்களா, அண்ணாமலை ஏன் தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பேசப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றா மாறிப்போச்சு. ஸோ அண்ணாமலையை தூக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அண்ணாமலையை தூக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவரோட வெயிட்டுங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. கூடிய விரைவிலேயே திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவனாக அண்ணாமலை மட்டும்தான் இருக்க போகிறாரு. அவர் அது பாஜகவில் இருந்தாலும் அதைத்தான் செய்ய போகிறாரு. பாஜகவில் இல்லாட்டியும் அரசியலை விட்டு ஒதுங்கக்கூடிய ஆளாக தெரியவில்லை. அதனால் அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததற்கு பின்னாலையும் புதுசாக ஒரு பிளானை வச்சுருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு தான் உளவுத்துறை மூலிமா டெல்லிக்கு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் அண்ணாமலையினுடைய அந்த வேகத்தை குறைத்து அடுத்து விவேகமாக செயல்பட டெல்லி அனுமதி கொடுத்துருக்குங்கிற தகவலோட முடிச்சுக்கலாம். அடுத்த கட்ட தகவல் கிடைக்கும் வரை மீண்டும் உங்களுடன் தொடர்ந்து இணைந்திருப்பேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.